أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. ஷாபானுடைய மாதம் முடிந்து அதன் இறுதிப்பகுதி ஷக்குடைய நாள் வரும் வரைக்கும் சுனத்தான நோன்புகளை நோக்க முடியுமா? அதே நேரத்தில் அந்த இறுதி நாட்களிலே ஷாபானை கண்ணியப்படுத்தும் ரீதியில் அல்லது திங்கள் வியாழன் போன்ற நாட்களிலே சுனத்தான நோன்பு நோக்கக்கூடிய ஒருவர் ஷாபானின் இறுதியிலே திங்கள் வியாழன் அமைந்து விட்டால் அந்த நாட்களிலே சுனத்தான நோன்புகள் நோக்க முடியுமா என்பது அடுத்த கேள்வி. ஷாபான் நடுப்பகுதியை தாண்டிவிட்டால் நோன்பை தவிர்த்துக் கொள்ளுங்கள், நோன்பு பிடிக்க வேண்டாம் என நபியின் பெயரால் போலியான ஒரு செய்தி பரவுகின்றது. அது உண்மையான ஹதீஸ் அல்ல. மாறாக ரமபானுக்கு ஒரு நாள் முன்னதாக அல்லது இரண்டு நாட்கள் முன்னதாக உங்களில் எவரும் அறவே நோன்பு நோக்க வேண்டாம் என நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தடை செய்தார்கள். சஹீஹ் புகாரியிலே 1914 இலக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். அதே ஹதீஸின் இறுதியிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவ்வாறு ரமபானுக்கு ஒரு நாள் முன்னதாக இரண்டு நாட்கள் முன்னதாக அதாவது ஷாபானின் பிறை 28, 29 அல்லது 30 அமையும் என்றால் பிறை 30 இது போன்ற நாட்களிலே ஒரு முஸ்லீம் நோன்பு நோக்கக்கூடாது, ஹராமானதாகும். அதே நேரத்தில் ஒருவர் திங்கட்கிழமையிலே நோன்பு நோட்பது சிறப்பானது என்பதன் அடிப்படையில் வளமையாக திங்கட்கிழமை நோன்பு நோக்கின்றார் என்றால் ஷாபானுடைய இறுதி நாட்கள் பிறை 28, 29 அல்லது 30 இருக்கின்ற வேளையிலே 30 இந்த நாட்கள் திங்கட்கிழமையாக அமைந்திருக்குமானால் ரமபானுக்கு ஓரிரு நாட்கள் முன்னர் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நோக்கமில்லாத ஒருவர், வளமையாக திங்கட்கிழமையிலே நோன்பு பிடிக்கின்ற ஒருவர், ஷாபானுடைய இறுதி நாளாக திங்கட்கிழமை அமையும் என்றால் அந்த நாளிலே அவர் நோன்பு நோட்பதிலே அவர் மீது குற்றம் கிடையாது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக இந்த ஹதீஸிலே உணர்த்துகின்றார்கள். எனவே ஷாபானிலே நபி அவர்கள் மிக அதிகமாக நோன்பு நோட்பார்கள் என்றும் ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது. எனவே ஷாபானுடைய இந்த இறுதி நாட்களை தவிர்த்து அதாவது ஏறக்குறைய ஆரம்பத்திலிருந்து ஷாபானுடைய பிறை 27 வரைக்கும் நாம் தாராளமாக சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை நோட்கலாம். அதன் இறுதி நாட்களை தவிர்த்துக் கொள்வதே மிகவும் பொருத்தமானது. அதில் வரக்கூடிய அந்த நாட்கள் திங்கட்கிழமையிலே வளமையாக நோன்பு பிடிக்கின்ற ஒருவர் அது திங்கட்கிழமை என்பதால் அதிலே அவர் நோன்பு நோக்கின்றார் என்றால் அது பிரச்சினைக்குரியதல்ல. எனவே சுருக்கமாக ஷாபானிலே நோன்பு நோட்பது சிறப்பானது, அதிகமான நாட்களை நபி அவர்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அதே நேரம் நபி அவர்கள் தடை செய்த ஒரு ஹராத்திலே அதனை ஒரு செய்கின்ற நிலைமைக்கு நாம் மாறிவிடக்கூடாது என்ற விடயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் சுன்னத்தான செயல்களை விட ஹராமான செயல்களிலிருந்து விடுபடுவதென்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் முதன்மையானதாகவும் முக்கியமானதாகும்.
அந்த அடிப்படையில் ஷாபானுடைய இறுதி ஓரிரு நாட்களை தவிர்த்து அதற்கு முன்னால் தாராளமாக நாம் நோன்புகளை பிடித்துக் கொள்ளலாம். எனவே இந்த விடயத்தில் ஷாபானுடைய இறுதி நாட்கள் ஒருவர் வளமையாக திங்கட்கிழமை நோன்பு பிடிப்பவராக இருந்தால், அந்த இறுதி நாட்கள் திங்கட்கிழமையாக அமையும் என்றிருந்தால் அந்த ரீதியில் ஒருவர் நோன்பு பிடிப்பதில் குற்றமில்லை. அதே நேரம் ரமதானுக்கு ஓரிரு நாட்கள் முன்னதாக என நபி அவர்கள் சொன்ன அந்த ஓரிரு நாட்கள் ஷாபானின் 28-29 இருக்கலாம், அல்லது 30 அமையும் என்றால் 29-30 இருக்கலாம். சந்தேகத்திற்கிடமானதை தவிர்ந்து கொள்வது தீனுக்கு சிறப்பானது, பாதுகாப்பானது என்றும் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஷாபானின் இறுதி ஓரிரு நாட்களிலே முற்றிலும் நோன்பு பிடிக்காமல் அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதே சரியான சிறப்பான முறையாகும்.